செல்ஃபி எடுத்துக்கொள்ளும் சின்ன மர்மங்கள். ஒரு நகரத்தில் வந்தனா பேருள்ள ஒரு பெண் அவங்களோட ரெண்டு பசங்களோட வாழ்ந்துக்கிட்டே இருந்தாங்க. வந்தனாவுடைய பெரிய மகனுக்கு திருமணம் ஆயிடுச்சு. இப்போ சின்ன பையனுக்கு கல்யாணம் பண்ணணும். அதனால அவங்க தன்னோட சின்ன மகனான ராகுலுக்கு பொண்ணை தேட ஆரம்பித்தாங்க. கொஞ்ச நாளைக்கு பிறகு வந்தனாவுடைய சின்ன மகனுக்கு ஒரு நல்ல இடத்துலேருந்து சம்பந்தம் நிச்சயமாச்சு. அதுக்கப்புறமா சீமான்னு பேருள்ள ஒரு பொண்ணோட அவங்க பையனுக்கு கல்யாணம் நடந்தது. கல்யாணத்தில் சீமாவுடைய அப்பா அவங்க கூட பேசுறதுக்காக ஒரு ஆண்ட்ராய்டு போனை பரிசா கொடுத்தாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா வந்தனா சீமா கிட்ட சொன்னாங்க, பாருமா இன்னிலிருந்து இந்த வீடு உன்னோடதுன்னு நினைச்சுக்க. நம்ம வீட்டுல இவ்வளவு அழகான மருமகள் வந்திருக்கான்னு நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பெரிய மருமக ரீமாவோட சேர்த்து இதுவும் உன்னோட வீடுதான். நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டை நல்லபடியா பாத்துக்கோங்க. இது சொன்னதுக்கு அப்புறமா வந்தனா அந்த இடத்த விட்டு போனாங்க. கொஞ்ச நாள் எல்லாமே நல்லாதான் இருந்தது. அந்த பரிசுல கிடைச்ச போனை அதிகமா உபயோகப்படுத்துறதுனால சீமா போனுக்கு அடிமையானா. எல்லா நேரத்திலயும் போனோட செல்ஃபி இறங்கிட்டே இருப்பா. முள்ள முள்ள வீட்டு வேலைய கவனிச்சுக்கிறது கம்மி ஆயிடுச்சு. அதை கவனிச்ச பெரிய மருமக ரீனாக்கு கோபம் வந்தது. இந்த விஷயத்த அவ அத்தை கிட்ட போட்டு கொடுத்தா. இது என்ன நடக்குது அத்தை? நான் நாள் பூராவும் வேலை பண்ணிட்டே இருக்கேன். அந்த சீமாவை பாருங்க, நாள் பூரா செல்ஃபி எடுத்துக்கிட்டே இருக்கா. அவளுக்கு கொஞ்சம் அக்கறை இருக்கா. இந்த வீட்டு வேலையை கொஞ்சம் பங்கு எடுத்துக்கணும்னு. அப்படியா, சரி நல்லது. நான் இன்னைக்கே சீமா கிட்ட பேசுறேன். அவங்க பெரிய மருமகளோட பிரச்சனையை கேட்டு வந்தனா சின்ன மருமக கிட்ட போனா. அவங்க அறைக்குள்ள நுழைஞ்சதுமே அப்பவும் சீமா செல்ஃபி இறங்கிட்டே இருந்தா. இது என்ன மருமகளே, நாள் பூரா இப்படியே இருப்பியா? போனை உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. ஆனா கொஞ்சம் வீட்டு வேலையும் கவனமா பாருங்க. அவங்க அத்தை சொன்னது கேட்டதுமே சீமாக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. அதுக்கப்புறமா அவ ரொம்ப தெனாவேட்டா திமுறா அவங்க அத்தைக்கு பதில் சொன்னான். என்ன நீங்க வேலை பண்றது கூட்டிட்டு வந்தீங்களா? எனக்கு என்ன தோணுதோ அதே தான் நான் பண்ணுவேன். எங்க அப்பா அம்மா எனக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தாங்க. நான் எங்க வீட்டுல ஒரு கிளாஸ் தண்ணி கூட தூக்க மாட்டேன். ஆனா இங்க எப்பவும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? காது திறந்து கேளுங்க. ஒருவேளை என்ன வேலை செய்யன்னு சொன்னீங்கன்னா நான் என்னோட பிறந்த வீட்டுக்கே கிளம்பி போயிடுவேன். இது கேட்டுட்டு இருந்தா வந்தனா ரொம்ப சோகம் அடைந்தா. அவங்க அறைக்குள்ள இருந்து வெளியில வந்து அழுக ஆரம்பிச்சாங்க. கதவுக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்த ரீமா எல்லாத்தையும் கேட்டுட்டு அவங்க அத்தை கிட்ட சொன்னான், அத்தை நீங்க ஏன் அழுதுகிட்டு இருக்கீங்க? இதுல உங்க தப்பு ஒண்ணுமே இல்ல. நம்மளோட தலையெழுத்தே நல்லா இல்லாட்டி நம்மளால என்ன பண்ண முடியும்? விஷயம் அது இல்லம்மா, நான் சீமாவுக்கு புரிய வைக்க தான் போனேன். ஆனா அவ என்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டான். நான் முதல்ல இருந்து அவளை என்னோட பொண்ணாதான் பார்த்தேன். ஆனா என்ன மூணாவது மனுஷன் மாதிரி அவமானப்படுத்திட்டான். கவலைப்படாதீங்க அத்தை, இதுல உங்க தப்பு ஒண்ணுமே இல்லை. நானே எல்லா வேலைகளையும் சமாளிச்சுக்கிறேன். அந்த நாள்ல இருந்து வந்தனாவும் அவங்களுடைய பெரிய மருமகளும் எல்லா வேலைகளை பாத்துக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க சீமாவை வேலை வாங்கலாம் என்ற நினைப்பே மறந்துட்டாங்க. இப்போ தினமும் வந்தனாவும் அவங்களுடைய பெரிய மருமகளும் தான் வீட்டு வேலைகளை பண்றாங்க. ஆனா சீமா எப்ப பார்த்தாலும் அவ போட்டோவை போஸ்ட் பண்ணிட்டே இருப்பா. இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கிற ராகுல் சீமா கிட்ட கேட்பான், என்ன சீமா நாலு முழுக்க முழுக்க போன்ல போட்டோஸ் இறங்கிட்டே இருக்க? எங்க அம்மா இந்த வயசுல எவ்வளவு வேலையா பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை உன்னால எல்லா வேலைகளை பார்க்க முடியாட்டாலும் உன்னால முடிஞ்ச அளவு உதவி அம்மாக்கும் அன்னிக்கும் பண்ணிருக்கலாமே. அவங்க புருஷன் சொன்னதை கேட்டு சீமாக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. அவ சொன்னா, இந்த வேலையை கண்டிப்பா உங்க அம்மா தான் பண்ணிருப்பா. எனக்கு தெரியும் ஏதோ ஒரு நாள் இப்படி நடக்கும்னு. நான் முதலிலேயே சொல்லிடுறேன், நான் எங்க வீட்டு வேலை பண்ண வரல, புரிஞ்சுதா? இதை கேட்டுட்டு இருந்த ராகுல் ரொம்ப சோகம் அடைந்தான். அந்த இடத்த விட்டு அவங்க அம்மா கிட்ட போனான். அம்மா என்னை மன்னிச்சிடுங்க, உங்களுக்கு ஏத்த மாதிரியான மர்மங்களை என்னால கொண்டு வர முடியல. என்னப்பா இதுல உன் தப்பு ஒண்ணுமே இல்ல, அந்த பொண்ணு நான் தானே முடிவு பண்ணேன். ஆனா அவளுக்கு சொல்லியும் புரிய வைக்க முடியலையா அம்மா? ஒரு பிரச்சனையுமே இல்லப்பா. ஒருவேளை வீட்டோட வேலைகளை பண்ணாட்டி அதுக்கு அவ என் மருமக உனக்கு பொண்டாட்டியா தகுதி இல்லைன்னு அர்த்தம் இல்ல. நீங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா இருங்க. இது சொன்னதுக்கு அப்புறமா வந்தனா அங்கேருந்து போவாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. எப்போ வந்தனாவும் ரீமாவும் அவங்களோட வேலைகளை கவனிப்பாங்களோ அப்போ சீமா போன்ல செல்ஃபி இறங்கி அதை அவ ஷேர் பண்ணிட்டே இருப்பா. போட்டோ இறங்குறதுல வீட்டோட எந்த பக்கமும் சீமாவோடவே இல்லை. ஆனா அவ என்ன யோசிச்சானா,
இந்த வீட்டில் எல்லா பக்கமும் நான் ஃபோட்டோ இறங்கிட்டேன். ஐடியா, ஏன் மாடி மேலே இறங்கக்கூடாது? இப்படி யோசிச்ச சீமா அவள் வீட்டு மொட்டை மாடி மேலே ஃபோட்டோ இறங்கலாம்னு கிளம்பி போனான். அவள் எல்லா மூலையிலையும் போய் ஃபோட்டோ இறங்கினான். ஃபோட்டோ இறங்கிட்டே இருந்ததுனால அவளுக்கு தெரியல மொட்டை மாடியோட ஓரத்தில் வந்துட்டோம்னு. அப்போதான் அவள் கால் வழுக்கி மாடியிலேருந்து கீழே விழுந்துட்டான். அவன் சத்தத்தை கேட்டு வீட்டுக்காரங்க வீட்டை விட்டு வெளியில் வந்தாங்க. சீமா கீழே விழுந்ததை அவங்க பார்த்தாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் அவளை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனாங்க. சீமாவுக்கு அதிகமாக ஒன்றும் அடிப்படலை, அவள் கால் மட்டும் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. சீமாவை திரும்பி வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அப்போது ராகுல் அவகிட்ட சொல்கிறான், நான் எத்தனை தடவை அவங்ககிட்ட சொன்னேன் நீ ஃபோனுக்கு அடிமையாக மாறிட்டே இருக்கேன்னு, ஆனால் நீ என் பேச்சே கேட்கலை. பார்த்தையா அதனோட விளைவுகளை. ராகுல் சீமாவை எச்சரித்து அங்கேருந்து போயிட்டான். இப்போ சீமாவால் படுக்கையை விட்டு எழுந்திருக்க முடியாது. அதனால் அவங்க அத்தை தான் அவளை கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க. மனசுக்குள்ளே ஒன்றுமே வச்சுக்காம ரீமாவுமே சீமாவை நல்லபடியாக பார்த்துக்கிட்டான். காலம் இப்படியே போய்கிட்டு இருந்தது. இதெல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த சீமா அவள் பண்ண தப்பை உணர்ந்துட்டான். கூடவே என்னென்ன தப்புகளை பண்ணியிருந்தாலோ அவள் ஒன்றொன்னா உணர்ந்தான். கொஞ்ச நாளில் சீமாவோட உடம்பு குணமடைஞ்சுது. எல்லாத்தையும் விட்டு வீட்டுக்காரங்க கிட்டேயும் அவ மன்னிப்பு கேட்டா. நீங்க எல்லாரும் எவ்வளவு நல்லவங்க, நான் தான் உங்க எல்லார்கிட்டயும் ரொம்ப மரியாதை இல்லாம நடந்துகிட்டேன். ஆனாலும் நீங்க என்னை எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டீங்க, முக்கியமா அத்தை நீங்க தான் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டீங்க. உங்களை மாதிரி மாமியார் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். இன்னில இருந்து போன் இல்ல ஒன்னும் இல்ல, நானும் வீட்டு வேலைகளை உங்களுக்கு எல்லாருக்கும் உதவி பண்றேன். இதெல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த வந்தனா ரொம்ப சந்தோஷமானா. அவ சீமாட்ட சொன்னா, மருமகளே நீ செல்ஃபி கூட எடுக்கலாம், ஆனா எங்க கூட. அவங்க அத்தை சொன்னதை கேட்டு சீமா அவங்க குடும்பத்தோட செல்ஃபி இறங்கினான். எல்லாருமே அந்த நாள்ல இருந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஹலோ நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? உங்க கருத்துக்களை கமெண்ட் மூலமா பதிவு பண்ணுங்க. இந்த கதையை கண்டிப்பா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. பை. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்க, எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்களோட கார்ட்டூன் ஷோஸ முன்னாடியே பாக்கிறதுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.